ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காருவடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. கண் கண்ட தெய்வம் கலியுக அவதாரம் மேல்மருவத்தூர் ஆன்மீக குருநாதர் அருள் திரு அம்மா அவர்கள் நமக்காக ஆன்மீகத்தை எளிமைப்படுத்தி படித்தவரும் படிக்காதவரும் ஆண்களும் பெண்களும் அனைத்து வயதினரும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதற்காக பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி வருகிறார்கள். 60 வயதிற்கு மேலே ஆன்மீகத்தில் ஈடுபட்டு கொள்ளலாம். நாமும் நம்முடைய பணிகளையெல்லாம் முடித்த பிறகு, நாம் பணி ஓய்வு பெற்ற பிறகு, அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு ஆன்மீகத்தை பார்த்து கொள்ளலாம் என்று இருந்த நிலையை மாற்றி சின்ன சின்ன குழந்தைகளும் கூட ஆன்மீகத்தில் ஈடுபடும் அளவிற்கு ஆன்மீகத்தை எளிமைப்படுத்தி கொடுத்தவர் அருள் திரு அம்மா அவர்கள். இளமை பருவத்தில் திரைப்படங்களை பார்ப்பதிலும் வேடிக்கைகளிலும் கேளிக்கைகளிலும் பொழுதுகளை போக்கிக் கொண்டிருக்கும் இளைஞர்கள் மத்தியில் ஆன்மீகத்தை வித்திடச் செய்தவர் அருள் திரு அம்மா அவர்கள். எத்தனையோ ஆலயங்கள் நம்முடைய இந்திய திருநாட்டில் இருக்கின்றன. அத்தனை ஆலயங்களுக்கும் பல்வேறு மகிமைகளும் சக்தியும் உண்டு என்பதை நாம் அறிந்ததே. நம்முடைய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திலே தமிழகத்தின் முதன்முறையாக அதர்வண பத்ரகாளி என்ற பிரத்யங்காரா தேவி அன்னையின் சந்நிதியை நம்முடைய சித்தர் பீடத்திற்கு எதிர்ப்புறம் அமைந்துள்ள குளத்தின் கரையிலே நிறுவுவதற்காக அன்னை ஒரு அன்பருக்கு அருள்வாக்கில் உத்தரவு கொடுத்தார்கள். இந்த அன்னையின் திருவுருவம் சிம்ம முகத்துடன், அதாவது சிங்கத்தை போன்ற முகத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. வேப்ப மரத்திற்கும் அரச மரத்திற்கும் நடுவிலே இந்த சந்நிதி அமைந்திருப்பது மற்றும் ஒரு சிறப்பாகும். அருள் திரு அம்மா அவர்கள் சில பக்தர்களுடைய இல்லத்தில் தானும் அன்னை ஆதிபராசக்தியின் அவதாரம் என்பதை நமக்கெல்லாம் உணர்த்தியதைப் போல ஒரு சில பக்தர்களின் இல்லத்திற்கு அம்மா எழுந்தருளிய போது அதர்வண பத்ரகாளி ரூபத்திலும் காட்சி கொடுத்ததை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்னை ஆதிபராசக்தி நமக்கு அருள் வழங்கியிருக்கும் இந்த வேளையில் நம்மில் பலருக்கும் கந்திருஷ்டியால் பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். இயற்கை சீற்றங்களாலும் வண்டி வாகன விபத்துகளாலும் நமக்கு பல்வேறு தொல்லைகளும் ஏற்பட்டிருக்கும். நம்முடைய வினைப்பயன் காரணமாக நாம் இவற்றையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்ற விதி இருந்த போதிலும் கருணையே வடிவான ஆன்மீக குருநாதர் அருள் திரு அம்மா அவர்கள் நம்மையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த சந்நிதியை நிறுவி தந்திருக்கிறார்கள். நம்மில் பலரும் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் வேக வேகமாக தரிசனம் செய்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட வேண்டும் என்ற அவசரத்தில் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு செல்லும் பொழுது பொறுமையை கடைபிடித்து அம்மா நமக்கு என்னென்ன வழிமுறைகளை கூறியிருக்கிறார்களோ, அம்மா அருள்வாக்கிலும் அருள் உரைகளிலும் என்னென்ன விஷயங்களை கூறியிருக்கிறார்களோ அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அம்மா கூறுகிறார்கள், ஒவ்வொரு முறை நீ சித்தர் பீடம் வரும்பொழுதும் இந்த அதர்வண பத்ரகாளி சந்நிதியை சென்று வணங்கிவிட்டு அந்த திருஷ்டி தேங்காயை உடைத்து விட்டு செல் என்று கூறுகிறார்கள். அந்த திருஷ்டி தேங்காயை நம் தலையை சுற்றி உடைத்துவிட்டு அம்மாவை வேண்டிக் கொண்டு நாம் இல்லம் திரும்பும் பொழுது பல்வேறு கந்திருஷ்டிகளிலிருந்தும் இயற்கை சீற்றங்களிலிருந்தும் அம்மா நமக்கு அரணாக இருந்து காப்பாற்றுகிறார்கள். ஒருவருடைய கந்திருஷ்டிக்கு ஒரு வீட்டையே எரிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதடா மகனே என்று அம்மா அருள்வாக்கிலே கூறுகிறார்கள். ஒவ்வொருவரும் நம்மை பார்க்கும் விதம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நமக்கு தெரியாது. எனவே நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அம்மா இந்த சந்நிதியை நமக்காக கொடுத்திருக்கிறார்கள்.
இந்த வாய்ப்புகளை நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். ஒரு முறை சக்தி சுபத்ரா என்ற சக்தி அவருடைய படிப்பு முடிய உள்ள நிலையில் தனக்கு வேலையே கிடைக்கவில்லை என்று அம்மாவை நொந்து கொண்டு, அம்மா உங்கள் அருளால் எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று பாத பூஜைக்கு சென்றிருக்கிறார். அப்பொழுது அம்மா அவர்கள் கூறினார்களாம், நீ இங்கிருந்து புறப்படும் பொழுது அதர்வன பத்ரகாளி சந்நிதிக்கு சென்றுவிட்டு அங்கே வணங்கிவிட்டு செல் என்று அம்மா பாத பூஜையிலே கூறியிருக்கிறார்கள். அதன்படி அம்மாவை வணங்கி அங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பாக அதர்வன பத்ரகாளி அன்னையை சென்று வழிபட்டு அம்மாவை மனமுருக வேண்டும் நேரத்தில் அந்த சந்நிதியிலே மதியம் 12 மணி அளவில் திருஷ்டிகள் அன்னைக்கு கழிக்கப்பட்டு சுற்று பூஜை நடந்து கொண்டிருந்ததாம். அதை பயபக்தியோடு வணங்கிவிட்டு மீண்டும் சித்தர்பீடத்திற்கு வந்து அம்மாவுடைய திருவடி படத்தை பார்த்து வேண்டிவிட்டு தன்னுடைய இல்லம் திரும்பியிருக்கிறார். மிக சிறிய காலத்தில் ஒரு வாரம் 10 நாளில் அவருக்கு பெரிய ஒரு உத்தியோகத்தில் அவருக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்து அம்மாவின் அருளாசியோடு அந்த வேலையில் நல்ல முன்னேற்றத்தோடு வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்புகளையும் பெறுகிறார். இப்படி கந்திருஷ்டியால் தடைபட்டிருக்கக்கூடிய ஒரு இவருடைய முன்னேற்றத்தை அம்மா இந்த அவதார காலத்தில் அதர்வன பத்ரகாளி அன்னையை வழிபட செய்து நீக்கியிருக்கிறார்கள் என்பது நமக்கு இந்த அன்பரின் மூலமாக தெரிகிறது. நாமும் அடுத்த முறை மேல்மருவத்தூர் செல்லும் பொழுது கட்டாயம் பயபக்தியோடு அருள் திரு அம்மா அவர்கள் நமக்கு கொடுத்துள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வோம். அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை சரணம். ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரடிகளார் அவர்களின் திருவடிகளை சரணம். அம்மா ஓம் சக்தி. தொடர்ந்து நம் அம்மாவின் காணொளிகளை காண அனைவரும் நம் ஓம் சக்தி UK சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், தவறாமல் பெல் பட்டன் கிளிக் செய்யவும். அம்மாவின் ஆன்மீக காணொளிகளைக் கண்டு அம்மாவின் அருளாசியை பெறுவோம். ஓம் சக்தி.